விஷ்ணுண்ணா, ரொம்ப 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 தேங்க்யூண்ணா. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்கும், ஒரு மாதிரி படப்படப்படப்படப்பாக இருக்கும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃப்ரீயாக ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்க மாதிரி இருக்குண்ணா. இது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த பாபா படத்தில் ரஜினி சொல்லுவார் பாருங்களேன், அம்மா ரெண்டு நாள் தான் இந்த பழக்கத்தெல்லாம் விட்டேன், ஏதோ ஒரு அமைதியாக இருக்க மாதிரி இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. என்னன்னு தெரியல, ஆனால் என்னெல்லாம் சொல்ல தெரியல, ஆனால் நல்லா இருக்குண்ணா. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குது, படுத்தால் நல்லா தூக்கம் வரும் போல, நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் போல, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபீல், ஒரு அமைதியாக இருக்குண்ணா. எனக்கு இது இப்போ ஒன்றும் புரியலண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த மாதிரி அமைதியாக இருக்குண்ணா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆன்ம சாதகனுக்கு அற்புத சக்திகள்லாம் கிடச்சதுன்னா பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல்ல சக்தி இருக்கா இல்லையான்றதே பல பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. கரண்ட் இருக்கிறது உண்மை, சுவிட்சு போட்டால் லைட்டு வர்றது உண்மை, சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுறது உண்மை, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறது உண்மை, ஃபோன் பேசுறது உண்மைன்னா அற்புத சக்திகள் என்பது உண்மைதான். ஏன் அப்படின்னா அதே எனர்ஜி தான் இந்த எனர்ஜி. எல்லா இடத்துலையும் அந்த ஆற்றல் நிலை இருக்குன்னா மனித உடம்புக்குள்ளேயும் இருக்குது, அதிக அளவில் இருக்குது. அப்போது அந்த ஆன்மான்றது தான் அந்த லைட்டு, அந்த ஆன்மாவே விழிப்படைய செய்துட்டோம், அதில் கவனம் வைத்து வைத்து நம்ம உயிர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அதோட வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து ஒரு வைரக்கல் என்பது ஒரு இருட்டில் வச்சோன்னே அதனுடைய தன்மை போல மிளிரும், அது போல் ஆன்மா என்பது பிரகாசம் அடைய தொடங்கிருச்சுன்னா இறைவன் என்னெல்லாம் வேலையை பண்ணுவானோ அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காகவே பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் உங்களுக்கு உங்கள் ஆன்ம ஒளியை, பிரகாச ஒளியை, ஆன்ம ஒளியை பார்க்கறது, ஆன்மாவாகவே இருக்கிறது, ஆன்மாவை பிரிக்கிறது, அப்படி உண்டான பயிற்சி தான் பரம்பொருள் யோகம். இந்த பயிற்சி பண்ணும்போதோ இல்லை மற்ற யோக பயிற்சிகள், இந்த அற்புத சக்திகள் என்பது ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும் உங்களுக்கு. மனம் ஒருநிலைப்படும் போது ஆத்மசக்தி வெளிப்படுவது தான் பேஸ். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய முக்தி நிலைக்கு சேர்த்து வைப்பதற்காக. ஆல்ரெடி நான் முன்னரே சொன்னது போல், தலையை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டம், காலைக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டம், ரெண்டும் சேர்ந்து டெக்னிக்காக உங்களோட ஆத்மாவை பிரித்து ஓசோன் படலத்துக்கு மேலே வெட்டவெளி அளவுக்கு கொண்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு முக்தி என்பது கன்ஃபார்ம். ஆனால் அந்த அளவுக்கு ஆற்றலை நீங்கள் அவ்வளோ தவம் வருட கணக்கில் பண்ணி சேமிக்கணும். ஸோ அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை அப்பப்போ சோதனை பண்ணிக்கிறது தப்பு இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ வந்து ஒரு நாலு பேர் இருந்து உங்களை டென்ஷன் பண்ணுறாங்க, கடுப்பேற்றுறாங்க, உங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும்னா அவங்ககிட்டலாம் ப்ரூவ் பண்ணுன்ற அவசியமே இல்லை. அப்படிலாம் வந்து அவ்வளோ கார்னர் பண்ணி அப்படி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அவங்க உங்களுக்கு உங்களை புகழ போகிறதும் கிடையாது ஆ அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க, அவ்வளோதான். உங்களை பற்றின ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதனால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அப்படிப்பட்ட ஆளுங்கிட்டலாம் ப்ரூவ் பண்ணாதீங்க. போகிற போக்கில் யாரும் எதிர்பார்க்காமல் இருக்கிற நேரத்தில் ஒரு சம்பவத்தை நிகழ்த்துங்க. அது என்ன பண்ண முடியும் என்னால் அப்படின்றது உங்களுக்கே புரிய வரும், உங்களுக்கே உணர்த்துவாங்க. உங்களுடைய தகுதி வரும்போது பயிற்சிகள் செய்ய செய்ய உங்களுடைய குணம், மனம், உங்களுடைய நலன், மற்றவர்களோட நலன் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஆட்டோமேட்டிக்காகவே அவர்கள் உங்களுக்கு அந்த ஆற்றலை வழங்குவார்கள். அது வரைக்கும் பொறுமை காக்கணும். முக்திக்காக சேர்த்து வைக்கிறதனை தவிர மற்றபடி அது வீண் செய்வதற்கு அல்ல. நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைரக்ட் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸு, வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, வீட்லேயே இருந்துட்டு வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருந்தோம். டைரக்ட் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய டீம் இணைந்து என்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, வர்ற ஆகஸ்ட்டு 21-22 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானலில் வந்து டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வர 21-22 கொடைக்கானலில் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில், ஒரு ரம்மியமான சூழ்நிலையில், ஒரு அற்புதமான ஒரு 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 வேறு லெவல் ஒரு லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.